ஓய்வு நிலையில் இருக்கும் ஒரு பொருள் தொடர்ந்து ஓய்வு நிலையிலேயே இருக்க விரும்பும். இயக்க நிலையில் இருக்கும் ஒரு பொருள் புறவிசை செயல்படாத வரை தன்னுடைய இயக்க நிலையை தொடர்ந்து இருக்க விரும்பும். இயக்க நிலையில் இருக்கும் ஒரு பொருள் புறவிசை ஒன்று செயல்படாத வரை தன்னுடைய இயக்க நிலையிலேயே தொடர்ந்து இருக்க விரும்பும். புறவிசை செயல்படும் போது ஓய்வு நிலையில் இருக்கும் ஒரு பொருள் இயக்க நிலைக்கு செல்லலாம். இதுபோல இயக்க நிலையில் இருக்கும் ஒரு பொருள் உராய்வு போன்ற புறவிசைகளால் ஓய்வு நிலைக்கு வரலாம். ஆனால் புறவிசை செயல்படாத வரை எந்த பொருளும் தனது ஓய்வு நிலையையோ இயக்க நிலையையோ மாற்றிக்கொள்ளாது. தனது நிலையை தானாகவே மாற்றிக்கொள்ள இயலாத இந்த பண்பைத்தான் நாம் நிலைமம் என்கிறோம். இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு சிறிய படகை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர முயலும் போது அது ஓய்வு நிலைக்கு வருவதை எதிர்க்கும் பண்பு குறைவாகவே இருக்கும். ஆனால் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு கப்பலை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர முயற்சித்தால் அதன் எதிர்க்கும் பண்பு அதிகமாக இருக்கும். சிறிய நிறையுடைய பொருள் தன் நிலையினை மாற்றிக்கொள்ள குறைந்த அளவு எதிர்ப்பு தன்மையையே காட்டுகிறது. அதிக நிறையுள்ள பொருளோ தன் நிலையினை மாற்றிக்கொள்ள அதிக அளவு எதிர்ப்பு தன்மையை காட்டுகிறது. ஆகவே நிலைமம் பொருளின் நிறையை பொறுத்தது. இந்த நிலைமம் மூன்று வகைப்படும். ஒன்று ஓய்வில் நிலைமம், ரெண்டு இயக்கத்தில் நிலைமம், மூன்று திசையில் நிலைமம். கண்ணாடி டம்ளர் ஒன்றின் மீது காகித அட்டை ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள். அட்டையின் நடுப்பகுதியில் நாணயம் ஒன்றை வைத்து அட்டையினை கிடைமட்டமாக தட்டிவிடுங்கள். என்ன நடக்கும்? அட்டை நகர்ந்து விடுகிறது, நாணயமோ டம்ளருக்குள் விழுந்து விடுகிறது. நாணயம் ஏன் அட்டையோடு சேர்ந்து நகர முடியவில்லை? அட்டை நாணயம் இரண்டும் ஓய்வு நிலையில் இருக்கின்றது. புறவிசையினால் அட்டை நகர்ந்து விடுகிறது. நாணயத்தினால் தனது ஓய்வு நிலையை உடனடியாக மாற்றிக்கொள்ள இயலாமல் டம்ளருக்குள் விழுந்து விடுகிறது. ஒவ்வொரு பொருளும் தனது ஓய்வு நிலையை மாற்றுவதை எதிர்க்கும் பண்பினைத்தான் ஓய்வில் நிலைமம் என்கிறோம். நின்று கொண்டிருக்கும் பேருந்து திடீரென நகரும் போது பயணி பின்னோக்கி தள்ளப்படுகிறார். பேருந்தை தொட்டு கொண்டிருக்கும் அவரது கால்பகுதி பேருந்தோடு சேர்ந்து நகரத் தொடங்குகிறது. ஆனால் உடல் பகுதியோ தன்னுடைய ஓய்வு நிலையை உடனே மாற்றிக்கொள்ள இயலாமல் இயக்க நிலையை எதிர்க்கிறது. இதனால் பயணி பின்னோக்கி தள்ளப்படுகிறார். இதுவும் ஒரு ஓய்வின் நிலைமம்தான். வேகமாக சென்று கொண்டிருக்கும் பேருந்து திடீரென நிறுத்தப்படும் போது அதில் பயணம் செய்யும் பயணி முன்னோக்கி தள்ளப்படுகிறார். பேருந்து இயக்கத்தில் உள்ளபோது பயணியும் அதனோடு சேர்ந்து இயக்கத்தில் இருக்கிறார். பேருந்து திடீரென நிறுத்தப்பட்டவுடன் பேருந்தை தொட்டு கொண்டிருக்கும் பயணியின் கால்பகுதி உடனடியாக ஓய்வு நிலைக்கு வந்துவிடுகிறது. ஆனால் உடல் பகுதியால் உடனடியாக ஓய்வு நிலைக்கு வர முடியாமல் இயக்க நிலையை எதிர்க்கிறது. இதனால்தான் அவர் முன்னோக்கி தள்ளப்படுகிறார். இவ்வாறு ஒவ்வொரு பொருளும் தனது இயக்க நிலையை மாற்றுவதை எதிர்க்கும் பண்பினைத்தான் இயக்கத்தில் நிலைமம் என்கிறோம். நீளம் தாண்டுதல் போட்டியில் விளையாடும் வீரர் ஒருவர் நீண்ட தூரம் குதிப்பதற்கு முன்பாக சிறிது தூரம் ஓடி வருவார். இதற்கான காரணம் இயக்க நிலைமமே ஆகும். ஒரு முனையில் கல் கட்டப்பட்டு சுழற்சி இயக்கத்தில் இருக்கும் கல்லின் கயிறு திடீரென அறுபட்டால் கல் தனது திசையை வட்டப்பாதையில் தொடர முடியாமல் வட்டத்தின் தொடுகோட்டு பாதையில் சென்றுவிடும். இவ்வாறு இயக்கத்தில் இருக்கும் ஒரு பொருள் தன்னுடைய திசையினை மாற்றுவதை எதிர்க்கும் பண்பினை திசையில் நிலைமம் என்று கூறுகிறோம். ஓடும் வாகனம் வளைவு பாதையில் வலதுபுறமாக திரும்பும் போது அதில் பயணம் செய்பவர் இடதுபுறமாக சாய்வது திசையில் நிலைமம் காரணமாகத்தான்.